வணக்கம் நேயர்களே. நேயர்களே, அதாவது ஞாபக சக்தி நினைவாற்றலுடைய கரண்ட் ட்ரெண்ட் என்னவென்றால், இப்போதைய தற்காலிக அதனுடைய ட்ரெண்ட் என்னவென்றால், அது எப்படி அது பயன்படுகிறது, எப்படி ப்ராசஸ் ஆகின்றது என்பதை பார்த்தோம் என்றால், அதாவது நினைவு என்பது நாம் கற்ற கல்விகள் என்பது என்ன செய்கின்றது, ஒரு ப்ராசஸிங் மூலமாக ப்ராசஸிங் நடக்கின்றது. காகுலேஷன் அறிவுடன், இன்டெலிஜென்ஸ் என்ற அறிவுடன், அறிவு திறமையுடன் நாம் கற்ற கல்வியெல்லாம் அது மாறுபடுகின்றது. நாம் என்ன கற்கின்றோமோ, நாம் என்ன கேள்விப்படுகின்றோமோ, அதை அவரவர்கள் இன்டெலிஜென்ஸ், அவர்கள் அறிவு கூர்மைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொள்கின்றார்கள். நாம் சொல்கின்றோம், நாம் ஒன்றை பேசுகின்றோம், என்ன செய்கின்றோம், அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அதனுடைய அதை விமர்சிக்கின்றார்கள். அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது என்ன சொல்கின்றோம், மின்வதெல்லாம் பொண்ணல்ல, மின்வதெல்லாம் பொண்ணல்ல என்று கூறுகின்றோம். ஆல் கில்ட்ரிங்ஸ் ஆர் நாட் கோல்டு என்று கூறுகின்றோம். ஆல் கில்ட்ரிங்ஸ் ஆர் நாட் கோல்டு, அது மின்வதெல்லாம் பொண்ணல்ல. இது என்ன செய்கின்றோம், மின்வதெல்லாம் பொண்ணல்ல என்றால் என்ன அர்த்தம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கூறுகின்றார்கள். அதாவது அறிவுத்திறனுள்ளவர் என்ன கூறுகின்றார்கள், இதை எப்படி சொல்கின்றார்கள், நாம் வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்று தான் இருக்க முடியும், அதுபோல் இருந்து மின்வதெல்லாம் பொண்ணாக இருக்க முடியாது, சாதாரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அறிவுத்திறன் குறைந்தவர்கள் என்ன செய்கின்றார், என்ன அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்கின்றார்கள், ஓ மின் அதாவது பொன் என்ன செய்கின்றது, தங்கம் மின்னுகின்றது, அதை தான் கூறுகின்றார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். மின்வதெல்லாம் பொண்ணல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர்கள் அறிவுக்கேற்ப அந்த பதிலை சொல்கின்றார்கள். ஆக நாம் கேட்கின்ற செய்திகள் எல்லாம் மனதில் சென்று என்ன செய்கின்றது, அவர்களோட அறிவுக்கேற்ப அது மாறுபட்டு அது வெளியே வருகின்றது. ஆக ஒவ்வொருவருடைய சொல்லும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும், புரிகின்றதா? அதுபோல தான் மெமரி என்பது, நாம் எப்படி கிரகிக்கின்றோம், நாம் கிரகித்த பொருள்கள் எல்லாம் எப்படி உள்ளே சேர்க்கின்றது, அறிவு எப்படி அதை மாற்றுகின்றது, சரியானபடியாக மாற்றுகின்றது. சில பேருக்கு மாற்றாது, அப்படியே இருக்கும், குலைக்கிற நாய் கடிக்காது என்றால், அதாவது அறிவுத்திறன் குறைந்தவர்களிடம் கேட்டால் நாய் கடிக்காது அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் அறிவு உள்ளவர்களிடம், அறிவுத்திறன் அதிகமாக உள்ளவர்களிடம் கேட்டால் என்ன கூறுவார்கள், குலைக்கிற நாய் கடிக்காது என்றால் கத்திக்கிட்டு இருக்கவனா அபாயமாக இருப்பான்னு சொல்ல முடியாது, அபாயம் என்று கூற முடியாது, கத்துறதெல்லாம் சவுண்டு கொடுக்குறதெல்லாம் அபாயம் என்று சொல்ல முடியாது, சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அபாயம் இருக்காது என்று அவர்கள் பல மாதிரி ஒன்றை வைத்து ஒன்றை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அதுதான் அங்கே இருக்கின்றது. அதாவது ஒரு காக்கி சட்டை போட்டு வர்றாங்க, காக்கி சட்டை போட்டவர்கள்லாம் போலீஸ்காரர்கள் நினைப்பார்கள், அறிவுத்திறன் குறைந்தவர்கள். அதில் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது, அதில் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரிய வேண்டும். ஸோ போலீஸ்காரர்களுக்குள்ளே எவ்வளோ அதாவது பதவிகளுக்கு ஏற்ப மாறுகின்றது, அவர்களுக்கு தெரியாது அந்த மாற்றங்கள், அந்த உன்னிப்பாக பார்க்கக்கூடியது, ரெகக்னிஷன்ஸ் பிரித்து பார்க்கக்கூடியது, நாம் அது அவர்களுக்கு பிரித்து பார்ப்பதற்கு தெரியாது. ஆக அவர்களுடைய அறிவுக்கேற்ப அவை மாறுபடுகின்றது. இதுதான் என்ன செய்கின்றது, அம்மல் அவருடைய நாம் என்ன கற்கின்றோம் என்பது மட்டுமில்லாமல் நம்முடைய அறிவும் அங்கே பயன்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது மெமரி எடுத்துக்கொண்டோம், காம்போனன்ஸ் என்று சொல்கின்றோம், என்ன காம்போனன்ஸ் என்றால் என்ன, மெமரியில் காம்போனன்ஸ் என்றால் அதாவது ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன், நாம் கற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்கின்றது, பிரெயினில் ஹிப்போ காம்பஸில் போய் ரிஜிஸ்டர் ஆகின்றது, போய் ரிஜிஸ்டர் ஆகணும் முதல்ல, அதுக்கு பிறகு என்கோடிங் என்று பெயர், அதன் பிறகு ரிட்டென்ஷன், அங்கே இருக்கணும், அங்கே ஸ்டோரேஜ் ஆகணும், அங்கேயே வந்து என்ன செய்யணும், அதாவது என்ன கன்சல்ட் இருக்கணும் இருந்தால் மட்டும் போதாது, சஸ்டெயினாக இருக்கணும். நாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்முடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஹிப்போ கேம்பஸில் போய் ரிஜிஸ்டர் ஆக வேண்டும், என்கோடிங், அதே பிறகு என்ன செய்ய வேண்டும், அது சஸ்டெயினாக இருக்க வேண்டும், அழிஞ்சிடக்கூடாது, அப்படியே நிற்கணும், அது சஸ்டெயின் ஆக வேண்டும், ஸ்டோரேஜ், அதன் பிறகு ஸ்டோரேஜ் ஆகிட்டு அதன் பிறகு ரிட்ரீவல், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையான பொழுது நமக்கு அது பயன்பட வேண்டும், தேவையான பொழுது பயன்பட்டால்தான் நாம் அதாவது அதுக்கு பலன் உண்டு, நமக்கு ஞாபக சக்தியின் தேவையான நேரத்தில் அது ஞாபகம் வந்து என்ன பலன், நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அது நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டும், அப்பொழுது தான் நமக்கு அது பயன் உண்டு. ஆக ரிட்ரீவல் என்பது முக்கியமான ஒன்று, அதுதான் அதனுடைய காம்போனன்ட் சொல்கின்றோம். அதாவது அடுத்தபடியாக லெவல்ஸ், என்னென்ன லெவல் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நான் முன்பு சொன்னது போல் அதாவது இமீடியட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி என்று இருக்கின்றது. இமீடியட் மெமரி என்பது உடனே வரக்கூடிய அதாவது நினைவுகள், அதன் பிறகு ஷார்ட் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது குறைந்த காலத்தில் இருக்கும், லாங் டேர்ம் மெமரி என்பது லாங் அதாவது நீண்ட காலத்துக்கு இருக்கும், அது நிலையாக இருக்கும், அது காலகாலத்துக்கு இருக்கும், அறியாது, அதுதான் பாக்ஸ், பெரிய பாக்ஸாக இருக்கும். ஆக மூன்று அதனுடைய லெவல்ஸ் என்று மூன்றாக இருக்கின்றது,
ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இமீடியட் மெமரி என்றிருக்கின்றது. அதன் பிறகு பார்த்தோம் என்றால், அதாவது எங்கெங்கே இருக்கின்றது இந்த ஒர்க்கிங் மெமரி, இமீடியட் மெமரி எங்கே இருக்கின்றது என்றால் தலைமை சென்ற ஒரு பகுதியில் போய் சேர்கின்றது. ரீசன்ட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி எங்கே போகின்றது, இப்போ கம்பஸில் போய் அங்கே அடைகின்றது. லாங் டேர்ம் மெமரி எங்கே போகின்றது, ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இங்கே போகின்றது. இங்கே தான் நெத்தின்னு சொல்கின்றோமே ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இதான் அறிவுத்தரமான இடம். நெத்தி என்பது தான் மனிதனுக்கு, அதாவது இந்த லாங் டேர்ம் மெமரி ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் இந்த நெற்றி தான். அதுதான் நாம் யாருக்கும் என்ன செய்கின்றோம், வணங்கும் பொழுது நாம் இறைவன் வணங்குகின்றோம், என்னுடைய போ பண்ணுகின்றோம். அப்படி என்றால் என்னுடைய அறிவை நான் உனக்கு வணங்குகின்றேன், அறிவால் வழங்குகின்றேன், என்னுடைய அறிவை வைத்து நான் உனக்கு வணங்குகின்றேன் என்று கூறுகின்றோம். இந்த இறைவனிடம் நாம் என்ன செய்கின்றோம், அடிபணிகின்றோம், பெரியவர்களிடம் அடிபணிகின்றோம். எதற்காக, நம்முடைய அறிவை, அதனால் தான் அறிவு என்பது நெற்றியில் இருக்கின்றது, ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்று சொல்கின்றோம். இங்கே தான் லாங் டேர்ம் மெமரி இங்கே தான் இருக்கின்றது, அதாவது நீண்ட கால மெமரி இங்கே இருக்கின்றது, ஷார்ட் டேர்ம் மெமரி சென்ட்ரல் இருக்கின்றது, ஹிப்போகாம்பஸில் இருக்கின்றது. அதன் பிறகு அந்த இமீடியட் மெமரி என்பது தலைமை சென்ற ஒரு இடத்தில் இருக்கின்றது. ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருந்து தன் ஆட்சியை நடத்துகின்றது. அதன் பிறகு எடுத்துக்கணும் என்றால், அதாவது இந்த மெமரியை எப்படி அவர்கள் நிரூபித்தார்கள், சயின்டிஃபிக்கலாக, சயின்டிஃபிக் முறை, விஞ்ஞான முறையில் நிரூபித்தார்கள் என்றால், ஒவ்வொரு மாடல்களை வைத்து ஒவ்வொருவரும் அதை ஆரம்பித்து வைத்தார்கள், அதாவது இந்த மாடல் இப்படி என்று ஆரம்பித்தார்கள். இப்போ நான் பார்ப்பேன், அப்பொழுது நான் பார்க்கிறப்பது சென்சரி மெமரி, அதாவது இமீடியட் மெமரி. இமீடியட் மெமரி என்பது அது சின்ன பாக்ஸு, அது குறைந்த நேரம் தான் இருக்கும். அது எவ்வளோ நேரம் இருக்கும் என்றால் ஒரு செகண்ட்ஸ் தான் இருக்கும், மணி துளிகள் தான் இருக்கும், அதன் பிறகு அது மறைந்துவிடும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதாவது ஆடியோ என்பது அதிகமான நேரம் 4 முதல் 5 செகண்ட் மனதில் இருக்கும், அதன் பிறகு மறைந்துவிடும். கண்ணால் பார்ப்பது விஷுவல் என்பது 1 செகண்ட் தான் நிற்கும் மனதில், அப்புறம் மறந்துவிடும். நாம் தினம் தினம் ட்ராவல் பண்ணுகின்றோம், பிரயாணம் செய்கின்றோம், எத்தனையோ வகையில் பார்க்கின்றோம், பார்க்கின்ற அத்தனை நம் மனதில் இருக்கின்றதா, ஏதோ ஒன்று என்று தான் இருக்கும். ஆக அதனுடைய டோட்டல் மனதில் நிற்பது நாம் இன்று பார்க்கின்றோம், காலை முதல் மாலை வரை எத்தனையோ நாம் காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த காட்சிகளில் எவை இருக்கும் என்றால் அது 11 முதல் 16 வகை மட்டும்தான் நிற்கும், மற்றதெல்லாம் மறந்துவிடும். இவ்வளோதான் மது நிற்கும், அதனுடைய கொள்ளளவு அவ்வளோதான். அந்த 11 முதல் 16 வரை தான் நாம் பார்த்தவைகள்லாம் மனதில் நிற்கும், மற்றதெல்லாம் மறந்துவிடும். ஏன்னா சின்ன பாக்ஸ் என்பது. ஆக நாம் எவ்வளோ பார்க்கின்றோம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வகையில் நாம் பார்க்கின்றோம் காலை முதல் மாலை வரை, ஆனால் மனதில் இருப்பது அந்த 11 முதல் 16 வகை தான் மனதில் இருக்கும், மற்றவெல்லாம் மறந்துவிடும். ஆக காதல் கேட்பது என்பது அதிக நேரம் இருக்கும், அதுதான் நாம் இப்போ என்ன சொல்கின்றோம், ரேடியோவில் கேட்கின்றோம், எஃப்எம் கேட்கின்றோம். இப்போ ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கின்றார்கள், விளம்பரம் தருகின்றார்கள், நாம் ரேடியோ கேட்டுக்கொண்டே நாம் வேலையில் செய்கின்றோம். அது அதிக நேரம் இருக்கின்றது, 4 முதல் 5 செகண்ட் இருக்கின்றது. டிவி தொலைக்காட்சி வந்துவிட்டது, தொலைக்காட்சி வந்த புதுதில் அதாவது ஆடியோ வானொலிகள் காணாமல் போய்விட்டது, மறுபடியும் அது புத்துயிர் பெற்று, அதாவது புத்துயிர் பெற்று அல்பின்ஸ் பறவை போல புத்துயிர் பெற்று மறுபடியும் அது வந்து இன்று ஆண்டு கொண்டிருக்கின்றது எஃப்எம். காரணம் எஃப்எம் கேட்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியவை அதிக நேரம் நம் மனதில் நிற்கின்றது, 4 செகண்ட் நிற்கின்றது. ஆகவே தான் இன்று அது படையெடுத்துக் கொண்டிருக்கின்றது. மற்றவைகளை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.